அறிக்கை வந்து கசிந்திருக்கிறது. இது எப்படி நடந்திருக்கும்? ஏன்னா வந்து ஆணையத்திலேருந்து சீல் இடப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அரசிடம். அப்போ இதோட சில பகுதிகள் மட்டும் வெளியாகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? குறிப்பா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்ங்கிறது இன்னைக்கு தீவிரமாக எடுக்கக்கூடிய ஒண்ணு நமக்கு தெரியும். எங்கே என்ன விஷயமா இருந்தாலும் அது யாராவது ஒருத்தர் மூலமா அது வெளியே வந்துடும். அதுதான் இதுலயும் நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். அப்ப அரசு கிட்ட கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம இருக்குமே மேம். இல்ல வந்து முழுப்ப முழுசு வரல, அதான் முக்கியமான விஷயம். முழுமையான அறிக்கை வெளியில வரல, ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் வெளியே. அதனால இப்ப வந்து இத முழுமையா வந்தாதான் அது இன்னும் என்னென்ன கொடூரமா நடந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிய வரும். அது அரசு வந்து இனிமே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யும். கண்டிப்பாக யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, யார் மீது தவறு இருக்கிறது என்று கடுமையான தண்டனை வழங்குவதற்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பா இந்த அறிக்கை வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்திருக்கு. இது வந்தது எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தா, இதெல்லாம் கேள்வியெல்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்திட்டு நம்ம முதல்ல என்ன, இதையே முதல்ல நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்படி முதல் அப்புறப்படுத்திட முடியுமா? இந்த கேள்வி கசிய விட்டது எப்படி அப்படிங்கிற ஒரு முக்கியமான இருக்குல்ல. அதிமுக ஆட்சியில இருந்த போது அப்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல இந்து சமய அறநிலையத்துறை ஆணைய அதிகாரியா இருந்தவர் தான் சுப்பிரமணிய பிள்ளை. அவர் வந்து இறந்தோடனே இதுல வந்து ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னா, அப்போதே எதிர்கட்சி தலைவராக இருந்தக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அதுக்கு விசாரணை வேணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் பால் கமிஷன் அப்படின்னு பால் கமிஷன் வந்தது. அதுல சில பக்கங்கள் இதுல அதோட நகலே வந்து இந்த அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே வெளியிடப்பட்டது. அப்போ அதிமுக எம்ஜிஆர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்ல, கசிய விடப்பட்டதுக்கு. அது வெளியில அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே வந்திருக்கு அப்படின்னு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்ல. இப்போ இந்த விஷயத்துல யாரு இந்த விஷயத்த கசிய விட்டா அப்படிங்கறதுல திமுக என்ன நடவடிக்கை எடுக்குமா? இதை நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்த தகவல்களையும் நம்ம கண்டிப்பா போறோம். இல்ல, இது யார் மூலமா வெளியில வந்துச்சு அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது நிச்சயமா அது தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு ஜெர்னலிஸ்ட்ன்றது முன்னாடி மாதிரி இல்ல. எல்லா இடத்துலயும் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது ஜெர்னலிஸ்ட்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு எளிதா எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிற ஒரு தன்மையை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அது எங்கிருந்து யார் மூலமா போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு குழு வந்து ஒர்க் பண்ணுதுன்னா அதுக்கு கீழே எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒருத்தர் மூலமா ஜெர்னலிஸ்ட் வந்து அதை வாங்குறது, அதை வெளியில கொண்டு வர்றது, இதெல்லாம் சகஜமாகிட்டு இருக்கு இன்னைக்கு. அது வந்து பால் கமிஷன் வந்து சட்டசபையில நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களிடம் அது ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர் வந்து அதை வெளியிடவும் இல்லை, அதை நடவடிக்கை எடுக்காம இருக்கவும். அப்போதான் கலைஞர் அவர்கள் என்கிட்ட இருக்கு, நான் வந்து வெளியெடுக்கணும் நியாயம் கேட்கணும் இல்லையா? ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும். அப்ப எடுக்காத பட்சத்துல அதை வந்து நான் வெளியிடுறேன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் அதை வெளியிட்டாங்க. இன்னைக்கு வந்து இது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம நிச்சயமா அதை இதுவும் வெளியிடாமையே தாமதப்படுத்தப்பட்டதுனால இது கசிஞ்சிருக்கா? நியாயமா என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. மோசமாக ஒரு ஆட்சி எப்படி வந்து ஒரு தன்னுடைய மக்கள் மீது இவ்வளவு கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்க முடியும், நடத்திட்டு அது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும், அதற்கு பின்னணியில என்னெல்லாம் இருந்ததுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் முக்கியமான. நம்ம வந்து அப்போ நாங்க பாதுகாத்துக்கிறதுக்காக சுட்டோம், அல்லது ஒரு ரவுண்டு சுட்டோம், இப்படி எவ்வளவோ கதைகள் அப்ப வந்தது இல்லையா? ஆனா இன்னைக்குதான் அது இந்த அறிக்கை வந்து மிக தெளிவாக காவல்துறை எப்படி வெறியாட்டம் ஆடி இருக்கு. அன்னைக்கு 100 நாளுக்கு ஒரு நினைவு போராட்டத்துக்காரர்கள் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதுல அந்த அமைதியாக நடந்த ஒரு போராட்டம், அது பல நாட்களா நடந்த ஒரு போராட்டத்துல அன்னைக்கு அவங்க அமைதியா தான் போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து திட்டமிடப்பட்டு ஒளிந்திருந்து பூங்காக்களுக்குள்ள இருந்து மக்கள் மீது 17 ரவுண்டு சொல்றது, 13 பேரை கொலை செய்யறதுங்கிறது எந்த அளவிற்கு வந்து அன்னைக்கு ஆட்சி மிக மோசமாக வேதாந்தா குழுவுக்கு வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவான ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இன்னைக்கு ஜூலைல என்ன சொல்றாரு எடப்பாடி? இந்த கடந்த ஜூலைல என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா? வேதாந்தா வந்து திரும்ப நம்ம தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, ஆனா திமுக பேராசை பிடிச்சிட்டு அதை வேணாம்னு சொல்றாங்க. இவ்வளவு கொடூரமாக கொலையாட்டம் நடத்தி விட்டு போயிருக்கக்கூடிய மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழலை மாசுபடுத்திய கூடிய ஒரு அந்த வேதாந்தா நிறுவனமே வேணாம்னு சொல்லிதான் அந்த மக்கள் போராடினாங்க. ஆனா அந்த கொடு படுகொலைலாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப வேதாந்தாவுக்கு ஆதரவாக எடப்பாடியால் பேச முடியுது அப்படின்னா, அப்ப அவருக்கும்
அவருடைய ஆதரவு இல்லாம இந்த கொலைகள் நடந்திருக்காது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க மக்கள். அவங்களுக்கு வேதாந்தாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன மாதிரியான உறவுங்கிறதையும் நம்ம இன்னைக்கு கேள்விப்படுத்த வேண்டியிருக்கு. சரி, அதே சமயம் இதை வந்து நிரந்தரமாக மூடுவதற்கு தமிழக அரசும் சட்டம் இயற்றுமா? இதை நீங்க வந்து இனிமே திறக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்காக நம்ம கோயம்புத்தூர் உச்ச நீதிமன்றத்தின் வழியாக அவங்க கேட்டாங்க, நம்ம கொடுத்தோம். 4 மாதங்கள் அவங்க தயாரிச்சு கொடுத்தாங்க. அது தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோவிட் உயிர் இழப்பை தடுப்பதற்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டது, பயன்படுத்திக்கிட்டோம். திரும்பவும் அவங்க இன்னொரு 6 மாதம் நாங்க தயாரிக்கிறோம்னு சொல்லி திரும்பவும் கேட்டப்ப பிடிவாதமாக தமிழக அரசு மறுத்து விட்டது. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு ஆக்சிஜன் நீடு இல்ல. நீடு இல்லாதப்போ நீங்க உங்களுடைய வேலையை நீங்க இங்க பாக்க வேண்டாம், மூடியே இருக்கட்டும் சொல்லி அதை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய அரசு கண்டிப்பாக அதை வந்து திரும்ப திரும்ப திறக்கிறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். ஏன்னா வேணா மக்கள் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல அதுக்கு வேற பேச்சே இருக்க கூடாது. அது தேவையில்லைங்கிறத எங்களுடைய அதுவே சட்டமா ஏற்றுவாங்களா? நிச்சயமா தேவைப்பட்டா அதையும் செஞ்சுப்போம். இப்போ வந்து இதுவரைக்கும் வந்து அது கோர்ட்ல கேஸ் நடந்தது, இப்ப அது பூட்டப்பட்டிருக்கு. மறுபடியும் திறக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல, அரசு ஒத்துழைக்கலைங்கிறப்ப மறுபடியும் சட்டம் தான் ஏற்றணும் அப்படின்னு என்ன இருக்கு? எங்கள் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அது திறக்குவதற்கான எந்த சாத்தியம் இல்லை. ஆனா இந்த படுகொலைகளுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகளும் அவர்களோட எடப்பாடி அவர்களும் நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. வேற எதுவும் இல்லை.